எனக்கு நாலு தாதி மாதிரி அது ஏதா தெரியுமா? மட்ட தண்ணி, கல் தண்ணி, சாராய தண்ணி, மட்ட தண்ணி. எதுமா சும்மா பேசுவீங்க? பேசணும் கம்மு வாய முடிஞ்சு உபசரியாது அவர்தம் மனையே உண்ணாமல் ஒரு கோடி பேரும், கோடி கோடியாய் கோடி கொடுத்தும் கூட பிறந்தாரோடு கூடி வாழ்வது ஒரு கோடி பேரும், கோடி கோடியாய் குட்டி கொடுத்தாலும் நான் கோடாமல் ஒரு கோடி பேரும். நீ சொல்றது எனக்கு ஒண்ணு எனக்கு புரியலையம்மா. இதெல்லாம் தெரிஞ்சா இவையா லைட்டு கம்பி கேட்டு தெரிஞ்சுனா இந்த வேஷம் நான் கட்டி ஆடி இருப்பேன். ஒண்ணு விளக்கம் தெரியல புரியல. பாண்டிய நாட்டிலே பாண்டிய மன்னன் சபை எல்லாம் கூட்டி எல்லாம் ஒன்று திருத்தி புலவர்களே நான்கு கோடி செய்யலை எழுத வேண்டும் என்று சொல்ல, புலவர்கள் எழுதினார் எழுதினார் எழுதினார், வெறும் 4000 செய்யலவே எழுதினார். மன்னன் கொடுத்த காலம் முடிந்துவிட்டு ஒன்று கூடி ஒன்று கூடி அரசாங்கத்திற்கு வர அவையில அவை பிராட்டி வந்ததாம். புலவர்கள் எல்லாம் முகம் சோர்ந்து இருந்தார்கள். பார்த்தது அவை பிராட்டி, புலவர்களே முகம் சோர்ந்து இருக்கிறதே காரணம் என்ன அப்படி என்று அவை பிராட்டி கேட்டதான் புலவர்களிடம். அப்போது புலவர்கள் எல்லாம், அம்மா அவை பிராட்டி, இத பாண்டிய மன்னன் 4 கோடி செய்யல எழுத சொன்னார், 4000 செய்யல எழுதணும், எங்களால எழுத முடியும் சொன்னதான். அப்போ அவை பிராட்டி சொன்னதான், புலவர்களே புலவர்களே இதுதானா பெரியது பெரியது நான் சொல்கிறேன் வாருங்கள் வாருங்கள் அப்படி என்று அவை பிராட்டியை கூட்டிக் கொண்டு பாண்டிய நாட்டிற்கு அரசாங்கத்திற்கு சென்றார்கள். அப்போது பாண்டிய மன்னன் கேட்க, அப்போதுதான் அவை பிராட்டி சொன்னதான், மதியாதார் முற்றத்தை மதித்து ஒரு கால் மிதியாமை ஒரு கோடி பெறும், உம்பிர் உம்பிர் என்று உபசரியாத அவசமனையிலே உண்ணாமல் ஒரு கோடி பெறும், கோடி கொடுத்தும் கூட பிறந்தாரோடு கூடி வாழ்வது ஒரு கோடி பெறும், கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கோடாமல் அது ஒரு கோடி பெறும். அதாவது மரியாதார் முற்றத்தை மதித்து ஒரு கால் மிதியாமை ஒரு கோடி பெறும் என்று நம்ம யார் மதிக்கவில்லையோ அவரை ஒரு ஆளா மதித்து அவர் மனையை மெதிக்க கூடாதாம். அப்படி யமவரத்தை மெதிக்காது இருக்கிறானோ அது ஒரு கோடி செய்யலுக்கு சமம், ஒரு கோடி ஆச்சா. இரண்டாவது உம்பிர் உம்பிர் என்று உபசரியாத அவர்த்த மனையை உண்ணாமல் ஒரு கோடி பெறும் சொல்லிச்சு. அப்போ வந்து சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, நாமதா வற்புறுத்தி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படி எவன் ஒருத்த அண்ணன் அழிக்கலையோ அவனை ஒரு ஆளா மதித்து அவன் மனையில் அவன் உண்ணாம இருக்கின்றான் அது ஒரு கோடி பெறும், கோடி பெறும். இரண்டு கோடி ஆச்சா. மூன்றாவதாக கோடி கொடுத்தும் கூட பிறந்தாரோடு கூடி வாழ்வது, வாழ்வது கோடி ரூபாய் கொடுத்தாதான் கூட பிறந்த ஒருவன் நம்மோடு சேர்ந்து வாழ்வான் என்று கூறினார். கூறினார் கோடியை கொடுத்தும் கொடுத்து அவனோடு கூடி வாழ வேண்டுமா? அது ஒரு கோடிக்கு சமம், சமம். மூன்று கோடி செய்யலாச்சா. நான்காவதாக கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் நான் கோடாமல் ஒரு கோடி பெறும், கோடி பெறும். இங்க வரணும்னு சொன்னா வரணும், வரணும் போய் சொல்லாம இருக்கணும் இருக்கணும். அப்படி எவன் ஒருத்தர் நாக்கு பெறலாம இருக்கின்றானோ ஒரு கோடிக்கு சமம், சமம். அப்பா சபை இருக்கிறது எப்பேற்பட்ட சபை? தேவிகள் லட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை, மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை, அருமையின் தாத்தந்த மகளுக்கு கற்றிருந்த கணதானவான்கள், மாதா பிதா குரு தெய்வம், அன்னை தந்தைக்கு முதல் வணக்கம், வணக்கம் குருவாகி அனைவருக்கும். அது மட்டும் இல்லாத எனது பள்ளியில் பணிபுரிந்த எனது எல்லாத்துக்கும் மேல நாடகத்தை கண்டுகளிக்கும் சிறியோர் பெரியோர் அனைவருக்கும், நாடக நண்பர்கள் அனைவருக்கும், உனக்கும் இந்த அடியவன் இரு கரம் குப்பி சிரம் தாழ்த்தி பணிவாங்க வணங்குகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்கக்கூடிய தோழி அம்மா, எனக்கு தெரியும் உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய கணவர் பெயர் என்ன, என்ன தெரியும் தெரிவிக்க வேண்டாம்.
அப்படி அங்க எரிந்து நான் யாருக்கு மகளாக பிறந்தேன் யாருக்கு
நாயரசனுக்கு மகளாக பர்வதராஜனுக்கு போய் மகளாக பிறந்து அப்போ ஈசனை மனம் முடிச்சு இப்போ எனது கணவர் யார் பரமகடவுள் அண்ணன் மாலாய கண்ணன் ஆமா உடம்பாகப்பட்டது வீரர்கள் வந்தது வீரர்கள் எல்லாம் மாறி இந்த ஆறு புலியாக சரவண பொய்கையிலே போய் குதித்ததா குதித்ததா அப்பொழுது ஆறு புலியோ ஆறு சிசுவாக சிசுவாக பிறந்தார் ஆறு சிசுவாக பிறப்பதோ இதில் இதற்கு பிறகு பிறகு நம்ம நாடகத்துல இல்ல ஆறு சிசுவுக்கு அப்புறம் அவங்க நாலு பேருக்கு ஒரே தங்கை நாலு பேருக்கு ஒரே தங்கை எனது மகனாகிய முருகனாக பட்டவன் அந்த அசுரர்களை எல்லாம் கொல்ல 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 சேனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது இவங்கள் இருப்பதோ நான்கு பேர் எப்படி சேனைகள் எல்லாம் உருவானது என்று கேட்க எப்படி அவன்களுக்கு ஒரே தங்கை அவள் எப்பேற்பட்டார் என்றால் சாதாரணமாக பெண்கள் பெண்கள் பத்து மாதம் கருவறையே ஒரு குழந்தையை பெற்பார்கள் பெற்பார்கள் ஆனால் அவள் ஒரே முக்குக்கு 3.5 கோடி பிள்ளையை பெற்றெடுப்பார் அப்படி 3 கோடியாக 350 லட்சம் சேனைகளை ஒரு முத்துக்கு பெற்றுக் கொடுப்பார் அப்பொழுது என் மகன் முருகனாக பட்டவன் சேனைகளை எல்லாம் மடிக்க மடிக்க சேனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது பெரிய பிள்ளையாக பட்ட பிள்ளையார் என்ன செய்தார் இதையெல்லாம் யோசித்து பார்த்து அவள் முட்டவும் குழந்தை பிறக்கின்ற துவாரத்தை என் மகன் பிள்ளையாராக பட்டவன் தும்பி கையால் அடைத்து விட்டார் பயிர் வெடித்து அவள் இறந்தார் மீதமுள்ள சேனைகளை எல்லாம் என் மகன் முருகன் மடித்தார் இதை பார்த்த தேவலோக அதிபதி தேவேந்திரன் அவருடைய அவருடைய மகளாகிய தேவேணியை என் மகன் முருகனுக்கு பரிசாக தான் கொடுத்தார் இது அப்புறம் சிசுவாக இருப்பதோட நம்ம நாடகம் இருந்தால் அப்பா இப்போ என் அண்ணன் கோபாலகண்ணன் தெரிந்து விட்டது நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது பக்தர்களுக்கு படியிறக்கிறேன் என்று சென்ற பரமகடவுள் திரும்பினாரா என்ன என்று தெரியவில்லை தெரியவில்லை இருந்தாலும் தம்பி இவர் வீடு போனால் படியிறந்து திரும்பிடுவாரு திரும்பிடுவாரு பயம் இல்ல ஆமா ஆனா தம்பி இவர் கூச்சா பிடிச்சதா தெரியாது ஓ கூச்சா பிடிச்சதா அந்த பயத்தினாலதான் அவர் வருவாரா என்னன்னு பாத்துப்பாரு ஒரு நாள் போய்க்கிறாரு இது நான் இருந்தேன் அவர் போன பார்த்து போனேன் மண்ணன் துணி தைக்க சாலை எடுத்துனே துணி எடுத்துனே மண்ணா எடுத்துன்னு போயிட்டான் போனதும் யாரு மண்ணம் போனான் மண்ணம் போனான் அவர் வரவும் இவர் பேசினு ஒரே ரூம் தெருவாசிபடி பார்த்து நின்னு செவத்து பார்த்து நின்னு என்ன பண்றது தெரியாது அங்க நீலம் கலக்கிற சால் இருந்துச்சான் இந்த சாலை எடுத்து தலையில கவுத்துன்னு அவன் வந்தானே என்னதா நீ அது நாட்டி வந்துட்டு அடியாரு அவ பயிற்சிக்காரி நாட்டாரு கவுண்ட மாதிரிலாம் துணி கொடுத்துக்கிறாங்க அவன் துணி எல்லாம் வெளுக்கணும் நான் நீலம் கலக்கிற சாலை விட்டு அவன் சாலை எடுக்க போறான் இவரால் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே இல்ல அவர் சாலை தூக்கினா இருப்பாரு இந்த ஆளுக்கு ஒரே நடுக்கம் சாலை தூக்கணும் அவருடைய சரி விடுமாட்டானே.
அறியாமல் இருக்கக்கூடிய தாதி பெண் அழைக்க தாதி பெண் தருப்பார் அந்த நாள் கிடைக்கும்.